அதிமுக வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகளில் தான் வந்து வலிமை பெறும் அப்படின்னு சொல்லி சார் சொன்னதை கேட்க முடிஞ்சது. இந்த நெருக்கடி வந்து இந்த நேரத்தில் வந்து பாஜக வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடங்கியிருக்கான்ற காட்டிலையும் ஒரு முன் அறிவிப்பு, இதுக்கு மேலே நீ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற ஒரு முன் அறிவிப்பு, முழுசாகவும் தொடங்க மாட்டாங்க, இவங்களும் பாஜக விட்டு விலக மாட்டாங்க. இந்த கூட்டணி முறிவு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. கூட்டணி முறிவு ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சொல்றாங்களே இவங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அவங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாருன்னு முதல்ல அறிவிக்கணும். இல்லை, நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளர், நான் தான் அம்மா சொன்னது மாதிரி இந்த ஜமீலா சொல்லிச்சு என்ன சொல்லிச்சுன்னா, அம்மாவுக்கு அடுத்தபடியா எடப்பாடிய புகழ் பாடுச்சு. நான் அம்மா சொன்னாங்கல்ல, இதே மாதிரி பிஜேபி எதிர்த்து மோடி எதிர்த்து இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா குஜராத்தை சேர்ந்த அந்த மோடியான்னு சொன்னாங்கல்ல, ஒரு வார்த்தை மரியாதையோட பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் சகோதரர் தேனி கர்ணன் அவர்களுக்கு. என்னவா இல்ல வந்துச்சு போயிச்சுன்னு ஏதோ ஆடு மாடு வந்துட்டு போயிச்சு போன மாதிரி பேசுறீங்க, கொஞ்சம் மரியாதையோடு நீங்க வந்து அழைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, உங்க பேர் ஜமீலா தானே மேடம்? இல்ல இல்ல, வந்துச்சு போச்சுன்னு சொல்றீங்க, அப்படி வேண்டாம் நான் நினைக்கிறேன். என்ன வந்துச்சு என்ன போச்சு நீங்க தான் சொல்றீங்க, நான் அப்படி ஒன்னு சொல்லலையே. இல்ல இல்ல, அதே மாதிரி ஜமீலா சொன்னுச்சு அப்படிங்கற மாதிரி சொல்லாம அவங்க இன்னும் கொஞ்சம் மரியாதையா சொல்லுங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஜமீலா மேம், அவரே ஊர் வழக்கத்துல மேபி சொல்லிருக்கலாம். ஊர் வழக்கம்ன்றது வேற, அப்படி பேச வேண்டாம். சரி சரிங்க 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 சரிங்க, சொல்லிரலாம். அவரோட கருத்து சொல்லுங்க. அது மாதிரி இவங்க பாஜக விட்டு விலகி நிக்கிறன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அதாவது ஆடு பக குட்டி உறவு, இங்க குட்டி பக ஆட்டுல உறவு, அது மாதிரி இருக்கு. ஏன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு இவங்க எல்லாமே உறவு வச்சிருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் நாங்க பாஜக விட்டு விலகிட்டோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்காங்க. ஏன் அது மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க? மேல்மட்டத்தில் இருக்கவங்களோட அந்த இப்ப வந்து பாஜக கூட்டணி இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்ப ஆளுநர் ஆளுநருடைய நடவடிக்கையும் அதை தான் காட்டுதுன்னு தானே சார் சொல்றாங்க. நடவடிக்கை இப்ப என்னன்னா, இவங்க இப்படியே சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சை பேசிக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா போயிருமோன்ற ஒரு அர்த்தத்துல தான் வந்து கவர்னர் மூலமா ஒரு எடுத்து முன்னேற்பாட பண்ணிருக்கிறாங்க. கவர்னரோட நடவடிக்கையும் கூட நாடகம் முன்னேற்பாடத்தை பாத்துக்க முடியாது. ஆனா நிரந்தரமா அவங்க பாஜக விட்டு விலக முடியாது. ஏன்னா இந்த 4.5 ஆண்டு காலம் உங்க ஆட்சி காலகட்டத்தில் அத்துணை அமைச்சர்களும் நிறைய ஊழல்கள் பண்ணி ரெக்கார்டுக்களை மாட்டிருக்காங்க. அதாவது ஆளுநர் அலுவலகத்தில் இருக்கு, அதையெல்லாம் புரட்டி போய் எடுக்க தயாராக இருக்கிறேன், இது முன்னேற்பாடு, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த பிரச்சனையை நம்ம வந்து பரிதாபப்படலாம் முடியாது. நாங்களும் அதிமுக தான், ஏன்னா இன்னைக்கு என்னமோ ஒரு ஏற்பாட்டில் அவர் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார், அது அவர் ஒரு கணக்கு இருக்கட்டும். ஆனால் என்னதான் அதிமுகவை நாங்கள் இருந்தாலும், அம்மா இறப்புக்கு பிறகு, சின்னம்மா சிறை சென்ற பிறகு, அத்தனை அமைச்சர்களும் விளைஞ்ச காட்டுக்குள்ள அவுத்து விட்ட காலம் மாதிரி அவன் துறையில அத்தனை பேர் ஊழல் செய்தாங்க. அப்ப அத்தனை ரெக்கார்டுகள் அங்க இருக்கு. ஏன்னா திமுக கொடுத்திருக்கு, அண்ணாமலை கொடுத்திருக்கிறாரு, நிறைய அமைப்புகள் கொடுத்திருக்கு. இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலகட்டத்தில் எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த துறையில எத்தனை 1000 கோடியை சுருட்டினா, இது எல்லாமே வெளிவரப்போகுது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க நம்ம வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்கன்றது தான் எங்களுக்கெல்லாம் தொண்டர்களாக எங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கு. ஏன்னா அதிமுகன்ற பேர் உங்ககிட்ட இருக்கு, சின்னம் உங்ககிட்ட இருக்கு, ஆனா தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அதனால இதுல யாருமே தப்பிக்க முடியாது சார், இப்ப சொல்றேன், இதுல யாரும் தப்பிக்க முடியாது. சரி, நீங்க சொல்றீங்க பிஜேபி விட்டு விலகிட்டேன்னு சொல்றீங்க, நாங்க சொல்றோம் இன்னைக்கு இருந்து இந்த ஜி தமிழ் வாயில நான் இப்ப சொல்றேன், இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும் அப்படின்னா, பிஜேபி விட்டு முழுசா விலகிட்டவங்க நான் தான் பிரதமர் வேட்பாளர், அம்மா சொல்றாங்க, அது மாதிரி ஒரு வார்த்தை சொல்லட்டுங்க, சொல்ல தெம்பிருக்கான்னு கேளுங்க. அதிமுக சார்புல பேசுது அந்த பெண்மணி, சொல்ல சொல்லுங்க. சரி, வரேன் உங்களோட இல்ல உங்களுடைய பிரதமர் தொடர்ந்து வரேன்.